5 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் நேரத்துல பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத போது மக்கள் மத்தியில நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், கடந்த 4 ஆண்டுகள்ல ஏராளமான தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டு பல லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்துல வைத்து அவர் சொல்லி இருக்கிறார். அது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் அப்படிங்கிற முறையில எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏன்னா பெண் சமத்துவத்திற்கு முன் நிபந்தனை என்பது பொருளாதார விடுதலை. எனவே பெண் வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நாங்க பாக்குறோம். அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வாக இருக்கட்டும், அல்லது அண்மையில் கசிய விடப்பட்ட என்எஸ்எஸ்ஓ அந்த ஆய்வாக இருக்கட்டும், கடந்த 40-45 ஆண்டுகளில் மிக அதிகமான வேலையின்மை அல்லது வேலை பஞ்சம் என்பது மோடி ஆட்சியில்தான் நிலவுகிறது என்பதை அந்த விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கு. வேலை வாய்ப்புகளை உண்மையிலேயே இந்த அரசு உருவாக்கி இருந்தால் எதற்காக வேலையின்மை குறித்த ஆண்டு அறிக்கையை வெளியிடாமல் இந்த அரசு தடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். 2016-17 வேலை வாய்ப்பு குறித்த வேலையின்மை குறித்த ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட விடாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கும் அடுத்த ஆண்டுக்கான அறிக்கை தயாரிக்கப்படவே இல்லை. வேலையின்மை குறித்த காலாண்டு அறிக்கைகளும் சமீப காலத்தில் வெளியிடப்படலை. அப்போ மறைப்பதற்கு ஏதோ இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த அறிக்கைகளை அவர் வெளியிடவில்லை. இன்னொரு பக்கம் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை வாய்ப்பு என்பதும் அருகிக்கொண்டே வருகிறது, சுருங்கிக் கொண்டே வருகிறது. இவர்கள் ஆட்சியில் கடைபிடித்த 500,000 செல்லாது என்கிற நடவடிக்கை, அதே போல GST, இது சிறு தொழில்களை முறைசாரா தொழில்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. இது போதாதென்று இருக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்புகளை அவுட்சோர்சிங் மூலமாக தினக்கூலியாக கான்ட்ராக்ட் உழைப்பாக மாற்றுகிற ஏற்பாடும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக செய்கின்றன. இப்போ ஜாக்டோ ஜியோ நடத்திய 9 நாள் மகத்தான வேலை நிறுத்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை அவுட்சோர்சிங்கை ஊக்கப்படுத்தக்கூடிய அரசாணை 56 ரத்து செய்யப்பட வேண்டும்ங்கிறதும் அதோட உள்ளடங்கி இருக்கிறது. ஆகவே காலி பணியிடங்களை நிரப்ப மறுப்பது, புதிய வேலை வாய்ப்புகளை சுருக்குவது என்பதுதான் 5 ஆண்டுகளில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய விஷயம். 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மைன்னு சொன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய கலகம் தன்னெழுச்சியாக ஏற்பட்டு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்தியா தரிகட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நம் கண் முன்னாலே வந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதை பெண்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அதே போல பணியிடங்கள்